Hi friends, welcome back to the channel. So, we are Venky Atluri direction level Vaathi padatha review panna porom. So, in the padathila Dhanush, Samyuktha, Menon, Samuthrakani, Sithara and Adigalam Naren, Sai Kumar ivanga nadichirukanga. So, vanga video ku pola. Panam eppadi vena sambarikalam. Ana padippu dhaan mariyadhai sambarichathu. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாட்டை படம் பார்த்துருப்பீங்க. சாட்டையில நம்ம சமுத்திரக்கணி என்ன பண்ணாரோ அதுதான் இந்த படத்துல வந்து நம்ம தனுஷ் பண்ணியிருக்காரு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலையா? சரி சொல்றேன். அதாவது வாத்தி இந்த படத்துல வந்துட்டு நம்ம டைட்டில் கேத்த மாதிரி தனுஷ் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்காரு. அது வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு. அந்த ஸ்கூலுக்கு வந்து சமுத்திரக்கணி தான் ஹெட்டா இருக்காரு. ஸோ 90s கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு ஒரு ஒரு தட்டுப்பாடு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம தனுஷை ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சமுத்திரக்கணி அனுப்பிவிடுறாரு. அவரோட எய்ம் என்னென்னா, இப்போ தனுஷ் போய் என்ன பண்ணிட்டு போகிறான், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்றும் படிக்க போகிறதில்ல, ஸோ நம்ம ப்ரைவேட் ஸ்கூல் பிஸ்னஸ் நல்லாவே போகும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம தனுஷ் வந்து அனுப்பிச்சு விடுறார். தனுஷ் மட்டும் இல்லை, தனுஷ் கூட ஒரு கேங் போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தனுஷ் போய் அந்த ஸ்கூலை பார்க்குறாரு. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்லை, யாருமே படிக்க வராமல் செருப்பு தைக்கிறது, கூலி வேலைக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தனுஷ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டு வந்து மறுபடியும் படிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 90% மார்க் கிட்ட வாங்க வச்சுறாரு. இதை பார்த்து காண்டான சமுத்திரக்கணி, எங்கே நம்ம பிஸ்னஸ் டவுன் ஆகிடுமோ, இந்த ப்ரைவேட் ஸ்கூலை விட்டுட்டு எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் அப்ரோச் பண்ணிவிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் அந்த ஊரில் அவர் ஒரு தெரிஞ்ச ஆளை வச்சுட்டு, அதாவது பிரசிடெண்ட்டை வச்சு ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு. பசங்களை படிக்க விடாமல் திரும்பவும் வேலைக்கு போக வச்சுறாங்க. ஸோ அகெயின் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த ஸ்கூல் பசங்களை டிஎன்பிசிஇ அப்படின்ற ஒரு எக்ஸாமை எழுத வச்சு பசங்களை நல்ல மார்க் வாங்க வச்சாரா தனுஷ், இல்லை சமுத்திரக்கணி ஜெயிச்சாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பற்றி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதை வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தில் படிப்பு எந்தளவுக்கு ஒரு வியாபாரம் ஆகிடுச்சு அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. பட் என்ன தான் வந்து கதைக்கான கரு நல்லா இருந்தாலுமே அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு சீரியஸான மோடில் இந்த படத்தை வந்து காமிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே ரீச் ஆகிருக்கும். பட் இது கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வச்சதுனால அது லாஜிக்லாம் எந்த இடத்துலையும் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லுனா, ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு ஸ்கூலுக்கு வராத பேரண்ட்ஸை ஒரு மீட்டிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய கதையை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை சொல்லும் போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேரண்ட்ஸ்லாம் எங்கள் குடும்பத்துக்கான வாழ்வாதாரமே நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறது, அதாவது இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து வேலைக்கு போகிறதுனால தான் எங்கள் குடும்பம் பிழைக்குது, அதனால் நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவரோட ஸ்பீச்சு கேட்ட அடுத்த செகண்டே அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து நீ இனிமேல் ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சுருந்தாங்க. பட் அதை கொஞ்சம் சீரியஸாக கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த சீன்ஸ்லாம் பார்க்க நிஜமாகவே ஒரு நேச்சுரலாக நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்டு இதை தாண்டி காமெடின்னு ஒரு சில இடத்துல வச்சுருந்தாங்க. காமெடின்ற வச்ச சீனில் வந்து எங்களுக்கு சிரிப்பே வரல, அண்டு சீரியஸாக வச்ச சீன்ஸில் வந்து அது காமெடி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதை தாண்டி படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அவரோட மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, அண்டு ஒரு சில ரேப்லாம் போட்டிருந்தாரு, நல்லா இருந்தது. இதை தாண்டி பாடல்களும் வந்து ரசிக்கிற தன்மையாக தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் அந்த படத்தை பற்றின எங்களோட கருத்து. ஓரளவு இந்த படம், நீங்கள் இந்த படத்தில் வர ஒரு மெசேஜ்க்காக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு பெருசாகணும் இல்லை. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.